வணக்கம். இந்திய வேளாண் அறிவியல் மையத்தில் வானொலி உழவர் தின விழா கொண்டாடப்பட்டது. இனி விரிவான செய்திகள். அரியலூர் மாவட்டம் சோழமாதேவியில் உள்ள இந்திய வேளாண் அறிவியல் மையத்தில் வானொலி உழவர் தின திருவிழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் விவசாய பொருட்கள் ஏற்றுமதி வாய்ப்புகள் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி வாய்ப்புகள், மண்வளம், நம் நலம், இயற்கை வேளாண்மை, பூச்சி மருந்துகளை பயன்படுத்தி விவசாயம் செய்வதால் ஏற்படும் பாதிப்புகள், அதனை தவிர்க்கும் முறைகள் குறித்து அந்தந்த துறை வல்லுநர்கள் விளக்கினர். மரபு நெல் ரகங்கள், அதனை பாதுகாக்க வேண்டியது அவசியம், அதன் உற்பத்தி முறை, பூச்சிகள் இன்றி விவசாயம், இயற்கை முறையில் பூச்சிகள் கட்டுப்பாடு ஆகியவை குறித்து விவசாய வல்லுநர்கள் விளக்கினர். இதில் அரியலூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், காரைக்கால், கடலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து விவசாயிகள் கலந்து கொண்டனர். இதில் ஆகாசவாணி காரைக்கால் நிகழ்ச்சி பிரிவு தலைவர் வெங்கடேசன், கிரீட் வேளாண் மைய தலைவர் நடன சபாபதி, விஞ்ஞானி தலைவர் அழகு கண்ணன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன். உன்னத உழவர்களுக்கு காலை வணக்கம். சிந்தனைக்கு மிகப்பெரிய ஒரு விருந்து இருக்கும். ஒரு சிந்தனை விதை உங்களுக்குள்ள விழுந்திருக்கும். அந்த விதை விருட்சமாக வளரும் என்பது சந்தேக. தலைவர் முனைவர் ஜி அழகு கண்ணன் அவங்க எப்ப சார் என்னைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு தான் கேட்பாரு. எப்படின்னு அவரு உடனே வைத்துக் கொள்ள அனுமதி கொடுத்த நமது அழகு கண்ணன் அவர்களுக்கும், பெருந்தலைவர் முனைவர் நடன சபாபதி அவர்களுக்கும் முதல்ல வணக்கம் சொல்லி நன்றி சொல்லி நிகழ்ச்சிய இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். நமது காரைக்கால் பண்பலை மீது அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு அன்பும் பாசமும். பேருமே உடனே நாங்க வரோம், என்னைக்கு வரணும் அப்படின்னா கேட்டாங்க. நாங்க மேடத்திட்ட கேட்கும் போதுதான் ரொம்ப யோசனை நடக்குது. இப்ப போய் நம்ம மேடத்தை கூப்பிடணுமே, அது இவ்வளவு தூரம் கூப்பிடணுமே அப்படின்ற ஒரு ஐயப்பாடோட நான் வந்து சோபனா மேடத்தை கேட்டேன். இன்னைக்கு காலையில பைக்ல இருந்து இறங்கின பிறகு தான் பேசுறாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு வார்த்தை அழைத்தவுடன் இங்கு வந்திருந்து நம்ம விவசாயிகளை விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக சென்னையில வந்திருக்கக்கூடிய உதவி பொது மேலாளர் அபிதா அவர்களின், நான் வந்து நீண்ட நாட்களாக அவரை வந்து நம்ம ஒரு நிகழ்ச்சிக்கு அழைக்கணும், அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தது நண்பன் மணிவாசன், அவரை கடைசியில கூட சொல்லலாம், சொல்லாத கூட இருக்கலாம். அவர் வானொலி வளர்த்தெடுத்த பிள்ளை. அவர் எங்க வானொலியின் கட்டுப்பின்னு ஆனா வந்து களத்துல போய் விவசாயிகளை சந்தித்து அவர்களுடைய அனுபவங்களை